எடுத்தவர்கள் வாசியுங்கள். இரண்டு நாளாகமத்தினுடைய புஸ்தகம் 1:7 ஒருவர் வாசிக்க கேட்போம். 2:1:7 கண்களை மூடி ஜெபிப்போம். பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல ஆவியினால் ஆகும், தேவ ஆவியினால் ஆகும். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஆண்டவரே, உமக்கு நன்றி. உம்முடைய பிள்ளைகளாய் அமர்ந்திருக்கின்றோம். உம்முடைய வார்த்தையை கேட்க நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொன்ன வார்த்தை கேட்க வந்திருக்கிறோம். என் ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு மறு உத்தரவு அருள் செய்கிறாக, மன விருப்பத்தின்படி எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறாக. இப்படிய காரியம் கைகூடி வரட்டும். என் பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, பரலோகத்தினுடைய கதவுகள் என் பிள்ளைகளுக்காக திறக்கட்டும். என் பிள்ளைகளை பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் அன்பு நிறைந்த நல்ல பிதாவே. அன்பு பிள்ளைகளே, உங்களை யாவரையும் அன்பராம் இயேசுவின் நாமத்தில் மீண்டும் வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற அன்பு தெய்வமாம் இயேசு தன்னுடைய ஊழிய பாதையிலே எரிகோவில் இருந்து புறப்பட்டார். எரிகோவில் இருந்து எருசலேமுக்கு நேராக சென்று கொண்டிருந்த இயேசுவினுடைய கால்கள் விரைந்து ஓடியது. என்னுடைய கால்கள் சமாதானத்தை நற்செய்தியாக இந்த உலகத்திற்கு அறிவிக்கிறது என்று சொல்லி இயேசு வருகிறார் என்று எல்லா பிள்ளைகளும் கேள்விப்பட்டார்கள். கால்கள் விரைந்து ஓடியது. கைகள் அவரை தொழுது கொள்வதற்காக வானங்களை நோக்கி உயர்த்தப்பட்டது. சிலருடைய உள்ளங்கள் ஏக்கத்தோடு என் இயேசுவை வரவேற்பதற்கு ஆவலாயிருந்தது. அங்கு ஒரு மனிதன் தெரு ஓரத்திலே கண்கள் தெரியாதவனாக தன் வாழ்க்கையில் ஆதாரமாய் ஒன்றுமில்லை என்று யோசித்துக் கொண்டிருந்த ஒருவன் கேள்விப்பட்டான் இயேசு வருகிறார் என்று. அவர் யார், அவருடைய பின்னணியம் என்ன, அவருடைய பிறப்பு என்ன, வேத வரலாறு அவரை குறித்து என்ன சொல்லுகிறது என்று கொஞ்சம் யோசித்தான். வாய்களை விரிவாய் திறந்தான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கேள்விப்பட்டவன் இயேசு அவனிடத்தில் கேட்டார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று என் ஆண்டவர் கேட்டார். நல்லா கையில தட்டி அன்பராம் இயேசுவை வரவேற்றுக் கொள்வோம். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களிடத்திலே அப்படித்தான் கேட்கிறார், இயேசுவாகிய நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார். என்ன கேட்க போறீர்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலையோடு ஆண்டவர் பாதத்திற்கு வந்திருக்கிறீர்கள்? என் ஆண்டவர் ராஜாவாகிய சாலமோனுக்கு சொன்ன வார்த்தை, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொன்னார். ராமை சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷனுக்கு அநேக கேள்விகள், ஆசைகள் ஏராளம், இப்படியெல்லாம் உயரணும் என்று ஏக்கங்கள் ஏராளம். என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய தலைமுறை இந்த நிலைமையில் இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்களும் நானும் பகல் கனவு காண்கின்றோம். உண்மை மறுக்க முடியாது. ஆனால் அதற்கு இயேசுவினுடைய தயவு அவசியம் தேவை. ஹல்லேலூயா. அந்த இயேசுவினுடைய தயவு இல்லை அப்படின்னா உங்களாலும் என்னாலும் இந்த உலகத்துல சாதிக்க முடியாது, எதையும் ஆசீர்வாதமாக பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னும் சொல்ல போனால் ஆசீர்வாதம் நன்மை பெற்றுக்கொள்ளலாம், அது பூரணமான திருப்தியை தர முடியாது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவியினால் ஆகும் என்று சொல்லுகிறார். அதனால தான் சாலமோன் இடத்துல ஆண்டவர் கேட்ட கேள்வி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் அப்படின்னு சொல்றார். வேதம் சொல்லுது, வாசிக்க கேட்ட சங்கீதங்களுடைய புஸ்தகத்தில் அவருடைய மன விருப்பத்தின்படி அவருக்கு தந்துருளி. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? என்ன சொல்றாரு, என்னை ஆராதிக்கிறவர்கள், என்னை விசுவாசிக்கிற பிள்ளைகள், என்னை தெய்வமாய் கொண்டிருக்கிற பிள்ளைகள், இந்த திருச்சபையில நீங்களும் நானும் பேர் சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிறோம். சரி, பேர் சொல்லி அழைத்தாயிற்று,
தேவ ஆவியினால் நிரப்பப்பட வேண்டியது அவசியம். இந்த பெசலியலை குறித்து வேதம் என்ன சொல்லுது? அதே 35 அதிகாரத்தை திருப்பி கொண்டீங்க அப்படின்னா, 35 அதிகாரத்துல 33 வசனத்துல சொல்றாரு பாருங்க. இந்த 30 வசனத்துல இருந்து வாசித்து கொண்டே வரும்போது 33 ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினால் அவனை. அப்போ இந்த பெசலியல் தான் ஆண்டவருடைய பலிபீடத்தை, இயேசு ரட்சகருக்கு உருவகமாகிய பலிபீடத்தை உருவாக்குகிறார். அந்த பெசலியேலை ஆண்டவர் பேர் சொல்லி அழைத்தார். பேர் சொல்லி அழைக்கப்பட்ட மனுஷன் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டார். இன்றைக்கு இந்த திருச்சபையில் அங்கத்தினர்களாக இருக்கக்கூடிய நீங்கள், இந்த சமுதாயத்தில் மனித நேயத்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் தேவ ஆவியினால் நிரப்பப்பட வேண்டியது அவசியம். அவசியம். ஆதியாகமம் 1:2 வசனம் சொல்லுகிறது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல. இப்ப இந்த உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே இந்த தேவ ஆவியானவர் இருக்கிறார். ஆமென். அவரால் நிரப்பப்பட வேண்டியது அவசியம். இன்னும் சொல்ல போனா, மத்தேயு நற்செய்தி நூலில் 3 சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவுக்காக இதோ வானம் அவருக்கு திறந்திருக்கிறதையும் தேவ ஆவி புறாவை போல் இறங்குகிறதையும் அவர் கண்டார். யாருக்காக? இயேசுவுக்காக. இந்த மனுக்குலத்தை மீட்கும் பொருளாய் வந்த இயேசுவுக்காக வானம் திறந்திருந்தது. தேவ ஆவியானவர் புறாவை போல இறங்கி வந்தார். அதுக்கப்புறம் தான் ஒரு சத்தம் உண்டாயிற்று, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லப்பட்ட வார்த்தை. அதற்கு அப்புறம் தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குள்ள ஊழியம் செய்ய துவங்குறார். பிசாசை துரத்துறாரு, அநேக அற்புதங்களை செய்யறாரு, அநேக அடையாளங்களை செய்யறாரு, அநேக காரியங்கள் இந்த உலகத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு நன்மையானதாய் அவர் மாற்றி கொடுக்கிறார். அப்போ உங்கள் வாழ்க்கையில, உங்க குடும்பத்தில் அற்புதம் நடக்கணும்னா, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் அதிசயம் நடக்கணும்னா, உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பக்கூடிய காரியத்தை ஆண்டவர் நிறைவேற்றணும் அப்படின்னா, தேவ ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம், அதற்காய் உங்களை அர்ப்பணியுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அந்த அர்ப்பணிப்போடு தேவன் இடத்துல நான் விரும்புகிறத நான் கேட்கிற ஆண்டவரே, நீர்தான் நிறைவேற்ற வல்லவர், தேவ ஆவியால நிரப்பப்பட்ட பிள்ளையா கேட்கிறேன், என் காரியத்துல எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செய்யணும், கேட்கணும் அப்படிங்கறத ஆண்டவர் உங்களுக்கு கற்றுத்தருகிறார். அந்த அர்ப்பணிப்பு எனக்கு அவசியம், தேவை. இரண்டாவது என்ன காரியம் இந்த பெசலியேலுடைய வாழ்க்கையில் அப்படின்னா, 36 என்ன சொல்றாரு பாருங்க, 2 வாசிக்கிறேன், யாத்திராகமம் 36:2, பெசலியேலையும் அகோலியாபையும் கர்த்தரால் ஞானம் அடைந்து அந்த வேலைகளை செய்து வரும்படி தங்கள் இருதயத்தில் எழுப்புதல் அடைந்த ஞான இருதயத்தராகி எல்லாரையும் மோசே வரவழைத்தான். அப்போ பேர் சொல்லி அழைத்தார் இந்த பெசலியேலை. தேவ ஆவியினால ஆண்டவர் அவனை வழி நடத்தினார். இருதயத்தில் எழுப்புதலை அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். முக்கியம். இன்னைக்கு எழுப்புதல் சபைக்குள், எழுப்புதல் தேசத்திற்குள், எழுப்புதல் எங்கள் தேசத்தில் இன்று நாம் வீர முழக்க முடிகிறோம். நல்லது, நல்லது. ஆண்டவர் நம்முடைய தேசத்தை ஆசீர்வதிப்பார். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? நீங்கள் பலிபீடமாகிய என்னிடத்தில் வந்திருக்கிறீர்கள், இயேசுவினிடத்தில் வந்திருக்கிறீர்கள். நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீ விரும்புகிறத என்னிடத்துல கேள் அப்படின்னு சொல்றேன். நான் உங்களுக்கு செய்யணும் அப்படின்னா, உங்கள் இருதயம் எழுப்புதல் அடையணும் அப்படின்னு சொல்றார். அதான் முக்கியம். இன்னைக்கு இதை இந்த சமுதாயம், தனிப்பட்ட மனுஷன் தெரிந்து கொள்ள கொஞ்சம் தயங்குகிறான், கொஞ்சம் தயங்குகிறான். யோசிச்சு பாருங்க. சங்கீதம் 21 ஒரு வசனத்தை சொன்னேன், திரும்ப திரும்ப சொல்றேன், அவருடைய மன விருப்பத்தின்படி அவருக்கு தந்துருளி, உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதவர். என்ன சொல்றது? உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதவர். யோசிச்சு பாருங்க, உதடுகளின் விண்ணப்பம். ஏன் அந்த உதடுகளை குறித்து ஆண்டவர் சொல்றார்? யோபுனுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்தார். எல்லாவற்றையும் இழந்த இந்த யோபு தன் உதடுகளினால் ஒரு பாவமும் செய்யவில்லை என்று வேதம் சொல்கிறது. உண்மையா இல்லையா? அப்ப உதடுகளினால் மனுஷனை செய்றான்.
வார்த்தை வரல பார்த்தீங்களா, பாவம் செய்யற. அதைத்தான் மத்திய 15 அதிகாரத்தில் வேத பாரகர் பரிசெயர் பாரம்பரியத்தை குறித்து பேசினாங்க. இயேசுவே உம்முடைய பிள்ளைகள் கை கழுவலை, சுத்தப்படுத்தலை, ஆகாரம் சாப்பிட போகிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இயேசு கிறிஸ்து சொன்னார், மாயக்காரரே உதட்டளவு கனம் பண்ணுறீங்க, இருதயமும் எனக்கு ரொம்ப தூரமாக இருக்கு. உதடுகளினால் இயேசு நல்லவர் சரி, உதடுகளினால் இயேசு வல்லவர் சரி, உதடுகளினால் இயேசு வாழ்க சரி, உதடுகளினால் என் ஆண்டவரை மகிமைப்படுத்த போறேன் சரி, உங்கள் இருதயம் ரொம்ப தூரமா இருக்கு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அந்த இருதயத்துக்குள்ளேருந்து என்னெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி 15 மத்தேயுவில் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். அந்த இருதயத்துக்குள்ள எழுப்புதல் வரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்படி இருதயத்துக்குள்ள எழுப்புதலை பெற்றுக்கொண்ட பிசலைகளை தான் ஆண்டவர் அவருடைய பலிபீடத்தை உருவாக்குவதற்காக பயன்படுத்தினார். அப்போ நீங்களும் நானும் ஆண்டவருடைய பலிபீடமாய் மாறணும் அப்படின்னா, ஆண்டவருடைய பலிபீடமாய் மாறினாதான் இந்த உலகத்துக்குள்ள மனித நேயத்தை உங்களால என்னால கடத்தி கொடுக்க முடியும், கற்றுக் கொடுக்க முடியும். நாமும் ஆண்டவருடைய பலிபீடமாய் மாறினால்தான் எங்களுக்குள் விசுவாசம் உள்ள ஆண்டவர் எங்களுக்குள்ள இருக்கிறார். சரியா, சாவுக்கேதுவான எங்கள் சரீரத்தை கர்த்தர் உயிர்ப்பித்தார் என்பதை இந்த உலகத்துக்குள்ள நம்ம என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். பெசலியல் அப்படின்னா தேவனுடைய நிழல் அப்படின்னு பொருள். என்ன பொருள்? இந்த செய்தி ஆரம்பிப்பதற்கு முன்பு என்ன வசனத்தை சொன்னேன், உன்னதமானவரின் தெரிஞ்ச வசனம் தானே, சத்தமா சொல்லுங்களேன், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆராதனைக்கு எதுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னா, நான் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கணும், என் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகணும், அவருடைய சட்டைக்குள் நான் மறைக்கப்படணும் அப்படின்னு வந்திருக்கிறோம். அதற்கு தேவ ஆவியினால் நிரப்பப்பட வேண்டியது அவசியம். நம்முடைய இருதயத்திற்குள்ள எழுப்புதல் வர வேண்டியது அவசியம். அந்த அர்ப்பணிப்பு ஆண்டவர் கேட்கிறார். அந்த அர்ப்பணிப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் விரும்புகிறதை தேவனிடத்தில் கேட்கும்போது தேவன் உங்களுக்கு நன்மையானதாய் ஆசீர்வாதம் உள்ளதாய் நிறைவான பலனாய் தருவார் என்பது உண்மை. கையில தட்டி ஆண்டு ரிமைண்ட் பண்ணுங்க பார்க்கலாம், தருவார் என்பது உண்மை. அன்பு பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்டு மாற்றம் பெறுங்கள். அந்த மாற்றம் உங்கள் வாழ்க்கை மாத்திரமல்ல, உங்கள் குடும்ப வாழ்க்கை மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகளையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கு ஏதுவாக மாறும். அந்த அர்ப்பணிப்போடு ஆண்டவர் பாதத்தில் ஜெபியுங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென்.